Hello friends, welcome to Civil Basics. I am going to show you a little bit of a budget cut. So, we will see the video. So, in the week, we will see the area. The parking area. So, this is the two-wheeler parking. The car parking is provided. So, the parking area is full of common. So, this is full of flyers brick. So, the cost flyers brick. So, the week, we will see the single sewer, that is clay brick. So, in the parking area, we will see the sump. That is the provided. கூடிய அவுட்டர் ஏரியால நம்ம பாத்தீங்கன்னா மாடிப்படி ப்ரொவைட் பண்ணிக்க சோ இந்த மாடிப்படியிலேயே பாத்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு வந்து டாய்லெட் ஏரியா வந்து இருக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு சோ அது உள்ள நுழைஞ்சனே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 16க்கு 10 அளவுள்ள ஒரு ஹால் இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா ஒரு காம்பாக்டான ஹால் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் சோ இந்த ஹால்ல லெஃப்ட் சைடுல நமக்கு வந்து ஒரு 6க்கு 10 அளவுள்ள ஒரு கிச்சன் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் சோ இந்த கிச்சனுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து கரெக்டா இருக்கும் சோ இந்த கிச்சன்லயே நாம கிச்சன் டேபிள் அதே மாதிரி செல்ஃப்ஸ் எல்லாமே லாஃப்ட் ஏரியா வர மாதிரி வந்து காம்பாக்டா இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் சோ இதுக்கு லெஃப்ட் சைடுல அக்னி மூலையில இருக்கக்கூடிய கிச்சனுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா குபேர மூலையில இன்னொரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் நம்மளுக்கு 10க்கு 10 அளவுல தான் ப்ரொவைட் பண்ணுங்க சோ இந்த பெட்ரூம் இருக்கக்கூடிய வால்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம லோடு பேரிங் ஸ்ட்ரக்சர்ல தான் பண்ணிக்கிறோம் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல வந்து இங்க எங்கயுமே நம்ம யூஸ் பண்ணல காஸ்ட் குறைக்கிறதுக்காக ஃபுல்லா வந்து லோடு பேரிங் ஸ்ட்ரக்சர்ல தான் பண்ணிக்கிறோம் சோ இந்த இருக்கக்கூடிய ஒரு சைடு வால் மட்டுமே பாத்தீங்கன்னா இன்னொரு பில்டிங்க்கு வந்து அதாவது இன்னொரு பக்கத்து வீட்டுக்கு வந்து காமனா இருக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் சோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து வீடு வந்து இருக்கிற மாதிரி பில்ட் பண்ணிக்கிறோம் சோ ஒரே சேம் மிரர் சைஸ்ல நம்ம பில்டிங்ல எந்தெந்த காங்கிரீட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் சோ அத வந்து as per குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி படி தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் சில் லெவல் காங்கிரீட் அதே மாதிரி லிண்டல் பீம் எல்லாமே வந்து நார்மலா வந்து as per குவாலிட்டி படி தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் சோ காஸ்ட் குறைக்கிறதுக்காக நம்ம வந்து இங்க எல்லா வரக்கூடிய பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து பார்ட்டிஷன் வால்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் சோ அதே மாதிரி ரெண்டு வீடுமே வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்கிறனால பாத்தீங்கன்னா வந்து காமன் வால் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆகக்கூடிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1600 to 1700 வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய ஃபினிஷிங்கை பொறுத்து தான் நம்ம வந்து காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஃபியூச்சரில் ஸோ அதே மாதிரி இந்த வீட்டில் வரக்கூடிய பார்க்கிங் டைல்ஸ் உள்ளே வரக்கூடிய டைல்ஸ் வால் டைல்ஸு ஸோ அதே மாதிரி நம்ம பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ரேட்டில் வர மாதிரி தான் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வீட்டில் வரக்கூடிய டோர் அண்ட் விண்டோஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலான ரேட்டில் வந்து இருக்கிற மாதிரி பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து பில்ட் பண்ணிக்கிறோம் ஸோ பிகாஸ் கிளைண்ட் வந்து அந்த மாதிரி வந்து கேட்டதுனால ஸோ இந்த மாதிரி வந்து பில்ட் பண்ணிக்கிறோம் இடமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறைஞ்ச இடத்துல வந்து காம்பாக்டான வீடு வேணும் குறைந்த பட்ஜெட்டில் வேணும் அப்படிங்கிறனால வந்து இந்த மாதிரி பில்ட் பண்ணிக்கிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல்